எல்லாருக்கும் வணக்கம். ஆச்சு, ஒரு 2-3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வாசக சாலை வந்து. கடைசியாக பெரியார் நிகழ்வு, ஆமாம், பெரியார் நிகழ்வு ஆன்லைனில் போன வருஷம் நடத்தலை, அதுக்கு முந்தின வருஷம் அதில் பேசினோம். அதுக்கப்புறம் நேரிலலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. டக்குன்னு அண்ணன் கார்த்தி அண்ணன் கேட்டுகிட்டே இருப்பார் ஒவ்வொரு புக்கு பேசும்போதும், டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு நீ தான் பேசணும் அப்படிம்பாரு. நமக்கு பையன் வேறு வீட்டில் இருக்கிறனால எதுவும் வீட்டை விட்டு வெளில வர முடியல. ஸோ இந்த புக்கு கரெக்டாக எனக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப முக்கியமான புக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு முத இந்த புக்கு. ஸோ ஃபார்மாலிட்டிக்கு சொல்லணும்ல, டிஎம் கிருஷ்ணா அவர்கள் எழுதின செபாஸ்டியன் குடும்பக்கலை, தமிழில் வந்து திரு அரவிந்தன் அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புக்குக்கு வந்து படிக்கும்போது முதல் விஷயம் என்ன தோணுச்சுன்னா உழைப்பு. ஏன்னா வந்து டிஎம் கிருஷ்ணா அவர்கள் வந்து இதுக்கு ரொம்ப உழைப்பு போட்டிருக்கார். அந்தளவுக்கு களத்தில் போய் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்தை கேட்குறது வேறு, அவங்க குடும்பம் டோட்டலாக ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் அவர் என்ன வேலை பார்த்தாரு, அவரோட பையன் என்ன வேலை பார்த்தாரு, அவருக்கு அடுத்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட குரு சிஷியர்கள்லாம் யார், அவங்களுக்கு இவங்களுக்கும் இடையில இருக்க பிணைப்பு எப்படி இருந்துச்சு, அவங்களோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு. ஸோ இப்படி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் எனக்கு உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த மிருதங்கம். ஸோ இந்த மிருதங்கம் குறித்து நமக்கு இந்த புக்கை படித்தோன்னா நமக்கு வந்து நம்மளை வந்து ஒரு டெக்னிக்கலி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் ஆக்குற மாதிரியான ஒரு புக்கு. ஸோ டெக்னிக்கலி பார்த்திங்கன்னா அந்த மிருதங்கத்தில் இருக்க என்னென்ன பயன்படுத்துகிறாங்க, ஸோ அது எங்கேருந்து கிடைக்குது, ஸோ அதோட பயன் என்ன, அது எப்படிலாம் உருவாக்குறாங்க ஒரு மிருதங்கத்தை, கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஒரு டெக்னிக்கலாக வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ இது ரெண்டும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து மிருதங்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறார். எனக்கு உண்மையாலுமே இசை அந்த இதெல்லாம் சுத்தமாக கிடையாது. எனக்கு தெரிஞ்சது நான் இவ்வளோ நாளாக தவிழை தான் மிருதங்கம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து பார்த்தா இங்கிட்ட வந்து பெருசாக இருக்கும், இது போய் கூகுளில் தேடினேன், தவிழ் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா தவிழ் இருந்துச்சா, அப்போ மிருதங்கிறது வேறையா அப்படின்ட்டு போய் கூகுளில் பார்க்குறப்ப தான் ஓகே, மிருதங்கிறது வேறு தவிழ்ங்கிறது வேறு அப்படின்னு. நான் கோயிலெலாம் அடிப்பாங்கள்ல தவிழ், ஸோ அதுதான் மிருதங்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ மிருதங்கம் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படிங்கிறதுலேருந்து ரைட்டர் ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 16th century மராட்டிஸ், ஸோ மராட்டிஸோட பீரியட், மராட்டிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே வரும்போது சிவாஜி அவரோட தம்பி இவங்கெல்லாம் வந்து இங்கே ஆள ஆரம்பிக்கும் போது அது உள்ளே வருது அப்படிங்கிறத இவரோட ரிசர்ச்சில் முன்வைக்கிறார். ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசான விஷயம். ஏன்னா ஒரு இசைக்கருவி அப்படிங்கிறது வெளியிலேருந்து இங்கே வரும். ஏன்னா இப்போ மிருதங்கத்துக்கு இருக்க வேல்யூ வந்து என்னால் வந்து இது வெளியிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கே போக முடியல. ஸோ அதில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, டிஎம் கிருஷ்ணா அவர்கள் வந்து போகும்போது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு போகிறாருன்னா அதை ஒட்டி சமூகத்தில் அதோட எப்படி சொல்கிறேன்னா சமூகத்தில் அதோட இயக்கம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு போவார். லைக் வந்து தவிழை பற்றி ஒரே ஒரு வரி தான் வரும். தமிழ் வந்து நம்மளோட நம்ம ரொம்ப பழங்காலமாக இருந்துச்சு, எப்போ வந்து இந்த மிருதங்கத்தை வந்து இப்போ பார்ப்பனர்கள் வந்து கையில் எடுக்கிறாங்களோ அப்போ வந்து மிருதங்கம் வந்து என்டையராக ஆக்குபை பண்ணிருச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு 2 வரியில் சொல்லிட்டு அப்படியே போயிடுவார். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டாக சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நறுக்குகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒன் லைனில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அப்படியே அடித்து பட்டைகள்ட்டு கிளப்பிட்டு போயிருப்பார். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே ஜென்ரேஷன். ஸோ ஒரு ஜென்ரேஷன், இப்போ ஒரு இசைக்கருவி இருக்குன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதுலேருந்து ஒரு இசை தான் தெரியும் அதை வாசிக்கிறவங்க, இப்போ மிருதங்கமோ தபிலாவோ. ஆனால் வந்து அதை செய்கிறவங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து சமூகத்தில் வந்து ஒரு முன்னேறிய ஒரு வகுப்புலேருந்து வர்றார், ஒரு சமூகத்துலேருந்து வர்றார், அவருக்கு வந்து இது அவசியமே கிடையாது. ஸோ அது எங்கேருந்து வந்துச்சு, இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மிருதங்கத்துக்கு பயன்படுத்துகிற தோல் இருக்கு இல்லையா, ஸோ அதை செய்கிற இடத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கே தோலை உரிக்கிறாங்க, ஸோ உரிக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து அவ்வளோ டீப்பாக போய் உள்ளே போய் அவர் அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அர்ப்பணிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, எதனால் அவருக்கு தோணுச்சு அந்தளவுக்கு வந்து எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
அவர் சொசைட்டிலையும் ஓரளவு அந்த மாதிரியான ஒரு ஆளாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கார். ஸோ அவரோட அவருக்கு இயல்பிலேயே அந்த தாக்கம் இருந்திருக்கலாம், அதனால் கூட இருக்கலாம். ஸோ மிருதங்கத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், ஸோ தஞ்சாவூர் தான் வந்து அதோட பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஜென்ரேஷனே இருக்குது. ஸோ ஆரோக்கியம் இருக்கார், ஆரோக்கியம் அப்படிங்கிறவர் தான் முத முத தமிழ்லேருந்து இந்த மிருதங்கத்துக்கு வர்றார். ஸோ அப்புறம் வந்து அவரோட பசங்க, இதில் பார்த்தீங்கன்னா செபாஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. செபாஸ்டின் வந்து யாருன்னா ஆரோக்கியத்தோட பையன். ஸோ செபாஸ்டினோட பசங்க வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷன், செங்கோல்னு ஒருத்தர், அந்தோனின்னு ஒருத்தர், பர்லாந்து அப்படின்னு ஒருத்தர். ஸோ இந்த செபாஸ்டின் இந்த நீங்கள் புக்கிலே பார்த்துருப்பீங்க, செபாஸ்டியன் பரம்பரை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு என்டையராக வந்து மிருதங்கத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு நேம்னு பார்த்தா இனிஷியல் டைமில் இந்த ஃபேமிலி தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஃபேமிலி பற்றி ரொம்ப விரிவாகவே கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமாக ஒருத்தரோட கேரக்டர், ஒருத்தர் வந்து ரொம்ப பணிவாக இருப்பார், ஒருத்தர் வந்து ரொம்ப கோவக்காரர். இந்த அளவுக்கெல்லாம் வந்து அவ்வளோ டீப்பாக ரிசர்ச் போகணுன்லாம் அவசியமே கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் ஒரு ரிசர்ச்னால் என்ன பண்ணலாம், அவங்க வந்து சொசைட்டியில் அவங்களுக்கு எவ்வளோ பேர் இருந்துச்சு, அவங்க என்ன எவ்வளோ வருஷம் இருந்தாங்க, யார் யாருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அதோட போதும். அவங்க கேரக்டர்லாம் போகணும்னா ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட, ஒருத்தரை பற்றி விசாரிக்கணும்னா அவரை பற்றினா ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட ஒரு பார்வையை கேட்டு அதுலேருந்து அவர் ஒரு விஷயத்தை எடுக்கணும், அவரோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு டிசைன் பண்ணணும்னா. ஸோ அந்த விஷயம்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து இவர் தொட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதியம். ஸோ மிருதங்கம் அப்படிங்கும்போது இவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு எப்படின்னா ஒரு லிபரலாக வந்து எழுதிட்டு போய் மிருதங்கம் எப்படி செய்கிறாங்கன்னு செஞ்சு போட்டு போயிருக்கலாம், அதில் யார் யார் ஒர்க் பண்ணாங்கன்னு செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஸோ அவர் வந்து அப்படி ஒரு லிபரலாக பண்ணிட்டு போகல, பர்டிகுலராக அதில் இருக்க சாதியத்தை வந்து மொதல் ரெண்டு எபிசோடே வந்து மொதல் எபிசோடே வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ ஒரு அஞ்சு ஆறு தொகுதி இருக்குதுல்ல, ஆறு பகுதி இருக்குது, அதில் முதல் பகுதிகளிலே வந்து சாதியத்தை வந்து இதில் இருக்க சாதியத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அதில் எனக்கு ரொம்ப பர்டிகுலராக பாதித்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மிருதங்கம் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மிருதங்கம் செய்கிறவங்களுக்கும் மிருதங்க கலைஞர்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த பாண்டு இருக்கு இல்லையா, அந்த பாண்டு வந்து ஒரு சாதியம் அப்படிங்கிறது வந்து அந்த கைவினை கலைஞர்களுக்கே தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சுருந்தார். தொடர்ந்து பார்த்தோம்னா நமக்கு நம்ம கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கலாம் இல்லை, அர்ப்பணிப்பாக உழைக்கணும் நீ, நன்றி கடன், உனக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு, பார்ப்பனர்கள் வந்து பார்ப்பனர்களோட வரலாற்றில், அதாவது அந்த பார்ப்பன கலைஞர்களோட வரலாற்றில் இந்த கைவினைஞர்களோட பேர் வர்றதே வந்து அவங்களுக்கு பெருமைக்குரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து அவங்கள ஆட்டோமேட்டிக்காக தங்களை அவங்கள வந்து ரொம்ப கீழ்மைப்படுத்துது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க வந்து இயல்பிலே உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் வந்து இயல்பாகவே அந்த கைவினை கலைஞர்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். எனக்கு வரிசையாக என்ன எல்லாருமே இப்படி தான் இருந்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ராஜமாணிக்கம் அப்படிங்கிற ஒரு மிருதங்க கைவினைஞர் பற்றி சொல்கிறார். ஸோ இதில் வந்த கேரக்டரில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கார். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கைவினைஞர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அந்த மிருதங்கம் வாசிக்கிற கலைஞர்கள் அவங்க சொல்கிறத அப்படியே அவங்க என்ன கேட்குறாங்களோ செஞ்சுட்டு அவங்க வீட்டில் போய் வாசிக்கணும், அவங்க வீட்டில் போய் செஞ்சு கொடுக்கணும்னா அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன சாதிய முரண்கள் தான், எப்படின்னா வீட்டுக்குள்ளே நேரடியாக போக முடியாது, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே போக முடியாது, சாப்பாடு வந்து அவங்களுக்கு வெளியில் இருக்கும், தனி தட்டுலெல்லாம் தருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சாதிய ரீதியான ஒரு விஷயம் இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் எந்த சாதி இருந்துச்சு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. என்னென்னா குறிப்பாக சொல்கிறாங்க இதில் தொடக்கத்திலே இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மிருதங்கம் செய்கிறதுல இந்த தஞ்சாவூர் பகுதியில் ஈடுபட்டிருந்தவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்டியன்ஸாக இருக்காங்க, இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா கிறிஸ்துவ பறையர்களாக இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த புக்கு ஃபுல்லாக வந்து அந்த கலைஞர்கள்கிட்ட எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கும், அவங்களோட திறமையை வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு மிருதங்க கலைஞரும் வந்து நேரடியாக வந்து இவர்கிட்ட இருக்க திறமையினால தான் இது வந்துச்சு அப்படிங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னோடய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னு அவங்களே சொல்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறார். எல்லா இடத்துலையும் வந்து அவங்கள ஒரு தொழிலாளியாக பார்க்குறாங்க, லைக் வந்து தன்னிடமிருந்து வந்தால் அது வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு தெய்வ கடாட்சியம்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து ஒரு இசை கலை இப்படிலாம் சொல்கிறாங்களா, ஒரு ஆர்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா,
அவர்கிட்ட அவங்கள்டருந்து வரும்போது அது ஒரு ஆர்ட்டாகவும், அந்த செய்கிறவங்க வந்து ஒரு ஷெட்யூல் கிளாஸாக இருக்காங்க, ஒரு கிறிஸ்டியனாக இருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து அது தொழிலாக மாறியது. ஒரு சாதாரணமாக ஒரு மிருதங்கம் செய்கிற தொழில் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க மரியாதையை கொடுக்குறாங்க. ஸோ அதையும் தாண்டி தான் பரலாந்த மாதிரியான முக்கியமான ஆட்கள், ஸோ அவரோட ஒர்க்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமாக மிருதங்க கலைஞர்கள் பலரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க கேட்குறது அவங்க நினைக்கிறது முதற்கொண்டு. ஸோ ஒரு ஒரு இடத்துல சொல்லுவார், ரைட்டர் சொல்லியிருப்பார், அதில் வந்து பாலக்காடு மணி ஐயர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மிருதங்க கலைஞர். ஸோ அவர் சில விஷயங்களை சொல்லுவார், சில விஷயங்களை ஒரு வாரத்தில் எழுதியிருப்பார், சில விஷயங்களுக்கு வந்து அவர் மனசில் நினைக்கிறத சொல்ல முடியாது அவரால், அதை வந்து பரலாந்த் அவர்கள் வந்து செஞ்சு கொடுப்பாராம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல ரெண்டு பேருக்குமான, இது அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறத விட அவருக்கு வந்து வெறும் மிருதங்கம் செய்கிறதுல மட்டும் இல்லாமல் அந்த மிருதங்கம் வாசிக்கிறாங்க இல்லையா, அதுலேயும் இவர் வந்து ஒரு தேர்ந்தவராக இருந்திருப்பார் பரலாந்த் அவர்கள். ஏன்னா அவருக்கு வந்து பெருசாக யாரும் வெளியில் இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கல. ஸோ அதுலேயே நிறைய குறிப்புகள் வருது, அவர் வந்து குறிப்பிட்ட விஷயங்களை நல்லா வாசிப்பார் அப்படிங்கிறத வந்து பாலக்காட்டு மணியையரோ அவர் பாலக்காட்டு மணியையரோட பையனே வந்து ஒத்துக்கிறார். ஸோ சில விஷயங்களை அவர் வாசிப்பார், போய் பாலக்காட்டு மணியையர் வந்து இந்த மிருதங்கம் செய்யும்போது போய் ஒரு தன்மையாக வந்து கோவப்படுவாராம். என்ன கோவப்படுவாருன்னா, நான் தூங்கலாம்னு நினைக்கிறேன், உன்னோட இசை வந்து என்னை தூங்க விட மாட்டேங்குது, நீ இசை ப்ராக்டிஸ் பண்ணுற, நீ மிருதங்கம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக நீ பண்ணுறேன்ட்டு என்னை தூங்க விட மாட்டேங்கிறேன்னு வந்து அவர் வந்து பக்கத்தில் உட்காந்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு திறமை இருக்கிற வரையும் ஒரு சில இடங்களில் இதே பாலக்காட்டு மணியையர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய திறமை அல்லது வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லா கலைஞர்கள்ட்டையும் வருது. இது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, 19ஆம் நூற்றாண்டோட எண்டு வரைக்கும் வந்து இந்த மிருதங்கம் அப்படிங்கிறது வந்து பார்ப்பனர்கள் கையில் இல்லை. ஸோ இது எங்கே இருக்குன்னா, இசை வேளாளர்கள்ட்ட இருக்குது. இசை வேளாளர்கள்னால் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம கலைஞர். ஸோ கலைஞர் சார்ந்த சமூகம் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தான் இந்த பார்ப்பனர்கள் உள்ளே வராங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆச்சரியம் கூட இல்லை, இது ஒரு முரண் ஆக்சுவலாக. ஸோ பார்ப்பனர்கள் வந்து பறையை கையில் தொட மாட்டாங்க, ஆனால் மிருதங்கத்துக்கு வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு முறை, ஒரு முரண்னு சொல்லலாம். இதே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, தமிழில் வந்து பார்ப்பனர்களை விட வெள்ளாளர்கள், இசை வேளாளர்கள் வந்து அதிகமாக வாசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து ரைட்டர் முன்வைக்கிறார். சரி, இந்த பார்ப்பனர்கள் மட்டுமே இந்த புக்கை இந்த மிருதங்க சாம்ராஜ்யத்தை ஆக்குபை பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ப்பனர் இல்லாதவர்களும் வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பழனி சுப்பிரமணிய பிள்ளை. ஸோ ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருக்கார், ஒரு காம்படிட்டராக இருந்திருக்கார். ஸோ திறமையின் அடிப்படையில் பார்த்தா ஒரு பயங்கரமான காம்படிட்டர். ஸோ மணி ஐயர், பாலக்காட்டு மணி ஐயரோட திறமையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் வந்து தன்னுடைய சாதிய படிநிலையிலேருந்து தனது இசைக்காக அல்லது தனது சுயத்திற்காகனு சொல்லலாம், இசைக்காகனு சொல்ல முடியாது, தனது சுயத்திற்காக வந்து நிறைய இடங்களில் வந்து தன்னுடைய சாதிய மேலாதிக்கத்திலேருந்து இறங்கி தனக்கு தேவை அப்படிங்கும்போது அதை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து நிறைய வேலைகள் செஞ்சுருக்காரு. ஆனால் வந்து இவர் பழனி சுப்பிரமணியம் பிள்ளை வந்து ஒரு இசையவளர் சமூகத்திலேருந்து வராரு. ஸோ அவருக்கு என்ன திறமை இருந்தாலும் அவரோட பேர் வந்து இங்கே ரிஜிஸ்டர் செய்யப்படலை. ரிஜிஸ்டர் செய்யப்படலை அப்படின்னு சொல்கிறது நான் என்ன சென்ஸில் சொல்கிறேன்னா, மணியையர் அளவுக்கு வந்து ஒரு கொண்டாடப்படாத ஒரு ஆளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதில் ரைட்டர் வந்து ஒரு 2-3 விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா, அவரோட சிஷியர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ ப்ரொமோட் அப்படிங்கிறது, ப்ரொமோஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலையும் வெறும் இசையில் மட்டும் கிடையாது, மிருதங்கம் செய்கிற இடத்துல. ஸோ எல்லா இடத்துலையும் அந்த மணி ஐயர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் வந்து அவருக்கு அப்புறம் ஜென்ரேஷனாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ப்ரொமோஷன் வந்து எல்லா இடத்துலையும் இசை அப்படின்னாவே மிருதங்கம் தயாரிக்கிறதுலேயே கூட மணி ஐயருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் நடக்குது. ஆனால் வந்து இவருக்கு வந்து அந்தளவுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல, அதாவது வாய்ப்புகள் கிடைக்கலனா அந்தளவு பேர் புகழ், மிக பெரும் புகழாக வந்து அது மாறலை. ஸோ அது காரணம் வந்து ரைட்டர் வந்து தீர்மானமாக சொல்கிறார், அவரோட சாதியம் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம் பார்க்கணும் என்னென்னா, பரலாந்த் அவர்கள்ட்ட வந்து பரலாந்த் அவர்கள் வந்து ரெண்டு பேர்ட்டையுமே வேலை பார்க்குறார், மிருதங்கம் செஞ்சு கொடுக்குறார், பழனி அவர்களுக்கும் செஞ்சு கொடுக்குறாரு, மணி அவர்களுக்கும் செஞ்சு கொடுக்குறாரு. இப்படி செஞ்சு கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்ருதி வந்து பழனியோட மிருதங்கத்திலேருந்து வந்துட்டு கரெக்டாக நல்லா அருமையாக வருது, சிறப்பாக வருது.
இவரும் வந்து ஒவ்வொரு விஷயமா மாற்ற சொல்கிறாரு, தோலை மாற்ற சொல்கிறாரு, அந்த சட்ட மரச்சட்டத்தை மாற்ற சொல்கிறாரு, நிறையா வந்து அனுபவங்களை வச்சு மாற்றி பார்க்குறாங்க. ஒன்றும் வந்து அவர்கிட்ட கிடச்ச ஒரு சிறப்பான ஒரு இசையில் ஒரு டெக்னிக்கலான டேர்ம் சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு இது சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ஸ்ருதி மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு ஏன் வரலை, என்னோட மிருதம் நான் வாசிக்கும் போது ஏன் வரலை அப்படின்னோடனே ஒரு கட்டத்துக்கு மேலே பழனி சுப்பிரமணியம் பிள்ளை டென்ஷன் ஆயிடுறாரு, சாரி இவர் பரலாந்த் அவர்கள் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. இது நான் செஞ்சு கொடுக்குறதுல மட்டும் இல்லை, இந்த ஸ்ருதி வர்றது பழனியோட கையில் இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இவருக்கு மணியருக்கு வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியலாக அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கார், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அவரையும் வந்து நம்ம சும்மா நெக்லெக்ட் பண்ணிட முடியாது. தோலில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குற ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஸோ கைவினை கலைஞர்களை வச்சு மரச்சட்டகத்தில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இப்படி வந்து நிறைய விஷயத்தில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வந்து ப்ரிவிலேஜ் இருக்குது. ஆனால் வந்து அவரால் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து பழனி அவர்களை வந்து ஒரு அந்த ஒரு விஷயத்தில் பழனி அவர்களை பீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் இருக்க காஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக வந்து அந்த கலைஞர்களோட வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடுகளில் இந்த கைவினைஞர்கள் வந்து எப்படி நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயம், அதை வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயமாக கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா நாம் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைவினைஞர்களுக்கே வந்து அவங்களோட லிமிட் என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ சாதிய ரீதியில் வந்து இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சாதிய ரீதியில் இந்த கைவினை கலைஞர்களை தவிர்த்த மற்றவர்களை விட இவங்க அதிகமாக ஒடுக்கப்படலை. அதே சாதியில் இருக்க மற்ற இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பறையர் சமூகத்தை சேர்ந்த மற்றவர்களை தவிர மற்றவர்களை போல வந்து இவங்க வந்து ஒடுக்கப்படலை. இவங்க வந்து பார்ப்பனர்களுக்கு நெருக்கமாக தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா இவங்க செய்கிற தொழில் இவங்க வந்து பார்ப்பனர்களுக்கு தேவையாக இருக்காங்க, பார்ப்பன கலைஞர்களுக்கு வந்து தேவையாக இருக்காங்க. அதனால் வந்து அது வேண்டாம் வெறுப்பாவோ அல்லது வந்து தனக்கு தேவை அப்படிங்கிறதுனாலே வச்சுக்கிறாங்க, ஏதோ ஒன்றையே வச்சுக்கிறாங்க. ஆனாலும் நான் வந்து யார் அப்படின்னு அவங்க தெளிவாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்ப்பன கலைஞர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து அவருக்கு தெரியும் லிமிட் என்னன்னு அவருக்கு தெரியும், அவர் இல்லை அவன் இந்த மைன்யூட்டான விஷயம்லாம் டிஎம் கிருஷ்ணா அவர்கள் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாரு. கலைஞர்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அந்த கைவினைஞர்களை வந்து அவர் இவர்னு சொல்லலை, எல்லா இடத்துலையும் அவன் இவன்னே சொல்கிறாங்க. வயது வித்தியாசம் எதுவுமே எதுவாக இருந்தாலும் அவர்னு அவங்கள வாயிலேருந்து வரலை. இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க திறமையால் தான் இது வந்துச்சுன்னு இவங்க எங்கேயுமே ஒத்துக்கலை. எல்லாத்துலேயும் வந்து ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா இது ஜஸ்ட்டு தொழில்னு சொல்லி கடந்துறாங்க, இல்லைனா நாங்கள் வந்து இதை சொன்னோம் இதை செஞ்சார் அதனால் இது வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அந்த வீடுகளில் வந்து வீடுகளோட மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம தஞ்சாவூர் பற்றி பேசணும் இல்லையா, ரைட்டர் வந்து ரெண்டாவது சென்னை பற்றி பேசுகிறார். ஸோ தஞ்சாவூரோட அது முடங்கிடல மிருதங்கம் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சென்னை எடுத்துக்கிட்டோம்னா சென்னையிலையும் வந்து இந்த தெலுங்கு பேசுவோம் ஷெட்யூல் கிளாஸில் இருக்கவங்க நிறைய பேர், மெஜாரிட்டி அவங்க தான் அதில் பங்கு பெறுறாங்க. ஸோ சென்னை எங்கிட்ட இருக்க வட மாவட்டங்கள் ஆந்திரா இந்த பகுதிகளிலேருந்து வந்து மிருதங்கம் செய்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இந்த இதில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தஞ்சாவூரில் இருந்தவங்களுக்கு ஈக்குவலான திறமையோடு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த மாற்றம் இருக்குல்ல, நான் இங்கே நடந்த சமூக மாற்றம் இருக்குல்ல, குறிப்பாக சொல்லணும்னா இந்த 30s 40s அப்புறமான திராவிட இயக்க மாற்றமாக இருந்திருக்கலாம். ஸோ இவர் வந்து ஒரு சமூக மாற்றம்னு சொல்கிறாரு. ஸோ தஞ்சாவூர்லேருந்து பிராமண கலைஞர்கள் வந்து சென்னை வர்றதுக்கு வந்து வேறு எந்த சமூக மாற்றமும் எனக்கு காரணமாக இருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு திராவிட இயக்க எழுச்சி வந்து ஒரு பார்ப்பனர் இல்லாத ஒரு எழுச்சியாக இருந்துச்சு. ஸோ அது கூட அவங்களுக்கு வந்து நேரடியாக அவங்க சென்னை வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ தஞ்சாவூரில் இருந்த பார்ப்பன கலைஞர்கள்லாம் வந்து சென்னையை நோக்கி படையெடுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பேரலாம் இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து இசை சார்ந்த சபாக்கள் நிறையா உருவாகுது. ஸோ இசையை வந்து இதுவரைக்கும் வந்து பார்ப்பன இசை கலைஞர்கள் வந்து கைவினைஞர்களை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. தஞ்சாவூரில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு இவருக்கு இவர் செய்வார், இப்போ பரலாந்து எடுத்துக்கிட்டோம்னா பரலாந்து ஒருத்தருக்கு செய்வார், அவரோட பசங்க அவரோட அண்ணன் தம்பிகள் அந்தோணி ஒரு இவருக்கு செய்வார், செங்கோல் இவருக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு தனித்தனியாக ஒரு கலைஞர்களுக்கு வந்து அவங்க வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. சென்னையில் வந்து அப்படியே வந்து எல்லாமே உள்டாவாக மாறுது. ஸோ இங்கே வந்து எல்லாமே வணிகமயமாகுது, ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு மட்டும் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே இங்கே உடையுது. ஸோ இங்கேயும் வந்து அந்த தஞ்சாவூர் கலைஞர்களுக்கு ஈக்குவலான திறமையில் இருக்கவங்க இருக்காங்க. ரெண்டாவது போட்டி ஒன்று வந்து ஒரு கான்ட்ராஸ்டான போட்டி உருவாகுது.
அந்த மிருதங்கம் மிருதங்கத்தில் இருக்க பொருட்கள் சார்ந்து நிறைய போட்டிகள் உருவாகுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மிருதங்கம் செய்கிற முறை, சுண்ணாம்பு மிருதங்கத்தில் வந்து சுண்ணாம்பு தேய்ப்பாங்க, சாரி தோலில், மிருதங்கம் செய்கிற தோல் அதில் வந்து ஒரு பகுதி, அதில் வந்து டீட்டெயிலாக விவரிக்கிறார் மிருதங்கம் எப்படி இருக்கும். தலைப்பகுதின்னு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஆடியன்ஸை பார்த்துருக்கிறது வந்து தலைப்பகுதி, அதில் வந்து ஒரு மூணு தோல் இருக்கும், பசுந்தோல், ஆட்டுத்தோல், பசுந்தோல். அப்படியே இன்னொரு சைடு பார்த்தோம்னா தொப்பின்னு சொல்லுவாங்க, அந்த சைடு வந்து ஆட்டுத்தோல் எருமை தோல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த தோலில் வந்து சுண்ணாம்பு தடவுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது சுண்ணாம்பு ஏன் தடவுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தோல் வந்து ஒரு மெல்லிதாக மாறும், கொஞ்சம் இலகுவாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எதோட பொறுத்துறாங்கன்னா, அது ஏன் அதை அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குரல் ஸ்ருதி இருக்கு இல்லையா, அந்த கட்டைகள்லாம் சொல்லுவாங்களா, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து அதில் வந்து டிஃபர் ஆகுது, ஆணோட குரலுக்கும் பெண்ணோட குரலுக்கும் வந்து அது டிஃபர் ஆகுது. அது சார்ந்து வந்து இந்த தோலில் வந்து வேறுபாடு வருது. காலப்போக்கில் எல்லாருமே வந்து அந்த சுண்ணாம்பு தோலை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து தஞ்சாவூருக்கும் அந்த சென்னை தஞ்சாவூரில் இருக்க கலைஞர்களும் நான் காலப்போக்கில் சென்னைக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் வந்து அந்த பொருளில் நிறைய சண்டை வருது. நான் என்னோட தான் பெருசு. உதாரணத்துக்கு வந்து இவங்க வந்து ஒரு பழமை சார்ந்து இருக்காங்க, தஞ்சாவூரில் இருக்கவங்க வந்து ஒரு பழமை சார்ந்து இருக்காங்க. ஸோ பச்சை தோலில் செய்கிறது தான் ஒரு திடமானது, வலிமையானது, அதை வந்து ஒரு சுப்பீரியரான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. சென்னையில் இருக்கவங்க செய்கிறத வந்து ஒரு தாழ்வா, ஒரு திறமை இல்லாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவாங்கப்பா அப்படி அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தபேலா செய்கிறதுல வந்து ஒரு கப்பி மிருதங்கம், குச்சி மிருதங்கம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து அதில் ஒரு சில வேலைப்பாடுகள் செய்கிறது. இது சார்ந்தும் ரெண்டும் வந்து ரெண்டு ஊர்க்காரங்களுக்கும் வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒப்பீனியன் இருந்துகிட்டே இருக்குது. ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்கள வந்து மட்டமாக பேசுகிறது, அல்லது வந்து இவங்களுக்கு திறமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறது. இந்த நான் ஏன் அந்த சுண்ணாம்பு இதை விஷயத்தை சொல்ல வந்தேன்னா, இதில் வந்து பாலினம் சார்ந்து ஒரு டீக்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. நீங்கள் சுண்ணாம்பு தோலை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெண்களுக்கு வாசிக்கிறவங்களாக இருப்பீங்க. அப்போ வந்து சொசைட்டியில் வந்து மிருதங்கம் வாசிக்கிறவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு வாசிக்கிறவங்கள விட பெண்களுக்கு வாசிக்கிறவங்களுக்கான மரியாதை வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ராஸ்ட் இருந்திருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரைட்டர் சொல்லியிருந்தார், அருமையான விஷயம் என்னென்னா, ஒரு இந்த முரண் என்ன முரண் சொல்கிறாருன்னா, பார்ப்பனர்களுக்கு வந்து பசு வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான், அதனாலவோ என்னவோ 20th century தொடக்கம் வரைக்கும் வந்து அவங்க வந்து மிருதங்கத்தெல்லாம் வாசிக்கிற ஆட்கள். ஆனால் இவங்களுக்கு இந்த பசு புனிதமானது, ஆனால் நாங்கள் வந்து இறந்த ஒரு மாட்டோட ஒரு தோலை தான் வாசிக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது, அதை வந்து தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறதுக்கு வந்து பொதுவெளியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இறந்த பசுவோட தோலை தான் பயன்படுத்துகிறோம், உயிரோடு இருக்க பசுவை வந்து பயன்படுத்த மாட்டோம், அதை சாவடிச்செல்லாம் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம எழுத்தாளர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, போய் அவங்கள்ட்ட நேரடியாக பேட்டி எடுத்துகிட்டு சொல்கிறாரு. அந்த அவங்க மிருதங்கம் செய்கிறவங்க சொல்கிறாங்க, நாங்கள் செய்கிறது அவங்களுக்கு என்ன வந்துட்டு பார்த்துக்கிட்டா இருக்காங்க, அவங்க வெளியில் சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பசு வந்து கண்ணு போடுற பசு, ரெண்டு கண்ணு போட்ட பசு, அல்லது அதாவது பசுவோட குவாலிட்டிலாம் சொல்கிறாங்க. இந்த பசுவை காமிச்சு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், ஒரு பாலக்காட்டு மணி ஏற்றெல்லாம் வந்து இந்த பசுவை வெட்டலாமான்னு கொண்டு போய் காமிப்பாங்களாம். முதல் தடவை அவருக்கு வந்து சுருக்குன்னு ஆயிருமா, என்னது இது நம்மள்ட்டே வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலையே போயிட்டு கேட்பாங்களாம் இந்த பசு ஓகேவான்னு. ஆனால் அவர் அந்த அனுபவம் இருக்குது அவருக்கு. அவர் என்னதுன்னா, ஒரு மாட்டை பார்த்து அதோட தோல் வந்து இந்த மிருதங்கம் செய்கிறதுக்கு ஏற்றதா இல்லையான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நுண்ணிய அறிவு அவருக்கு இருந்திருக்கு. ஆனால் அவர் வந்து தன்னைத்தனே சமாதானப்படுத்திக்கிறாரு. காலப்போக்கில் ஆட்டுத்தோலுக்கு சிலர் மாறினாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படிப்பட்ட முரணுன்னு வச்சுக்கோங்களேன், பீஃப் சாப்பிடாதன்னு சொல்லிட்டு பீஃப் எக்ஸ்போர்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு முரணுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது படிக்கிறப்பே ஒரு செம காமெடியாக இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா தோலை வந்து உரிக்கிறதுலேருந்து அவர் அப்படியே ஷாக்காயிடுவார் மணி ஐயர். ஃபஸ்ட்டு அவர் போய் பார்க்குறாரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த தோலை பற்றி இந்த அறிவெல்லாம் பேசுவாங்க, இந்த டெக்னாலஜி பற்றி நிறைய அறிவாக பேசுவாங்க இந்த கலைஞர்கள்லாம். ஆனால் அந்த கலைஞர்கள் யாருமே வந்து தோல் ரெடியாகி வருதில்ல, அதுக்கு முந்தைய ஸ்டேஜுக்கு யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கைவினைஞர்கள். தோல் வந்துடுது, அதுலேருந்து நாங்கள் பொருள் செய்கிறோம், இந்த சட்டத்தை வச்சு செய்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம், அதெல்லாம் பார்ப்பாங்க. தோலுக்கு முன்னாடி இருக்கதை அவங்களால பார்க்க முடியாது அப்படின்னு, ஏன்னா அது வந்து ஒரு 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 கஷ்டமான ப்ராசஸ். அப்புறம் வந்து அவங்க அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அதை வாசிப்பாங்களான்னு தெரியாது.
அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கெலாம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, பெண்களோட வேலை இதில் எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த மிருதங்கத்தில் வந்து ஒரு பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பசை மாதிரி பூசியிருப்பாங்க மேலே இருக்க தோலில். அது என்ன பசைனா, நம்ம புழுங்கரிசி சோறு இருக்குது இல்லையா, சோத்தோடு வந்து ஒரு கல் இருக்குது, சீட்டாங்கல்னு சொல்கிறாங்க, பட்டுக்கோட்டையில் சம்திங் அங்கிட்ட ஏதோ ஒரு ஏரியாவில் கிடைக்குது. அந்த கல்லை பிரத்யேகமாக எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லை நுணுக்கி இந்த சோறையும் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பசம் மாதிரி வச்சு அதில் பூசுவாங்களாம். ஸோ மிருதங்கத்தோட ஒரு சைடில் அது வந்து இசை சார்ந்து ஏதோ ஒரு தேவைக்காக அதை பண்ணுறாங்க. அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஸோ இசை சார்ந்து ஒரு தேவைக்காக பண்ணுறாங்க. இந்த நுணுக்கிற வேலையெல்லாம் வந்து பெண்கள் தான் பெரும்பாலும் பார்த்துருக்காங்க. ஏன்னா அது உரலில் இடிக்கிற வேலை. ஸோ இவங்க வந்து இந்த வார் இழுத்து கட்டுறது, ஸோ இந்த மரச்சட்டம் இந்த மாதிரி வேலைகள்லாம் ஆண்கள் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ இந்த இடிக்கிற வேலையில் வந்து பெண்கள் அப்படியே ஒவ்வொரு வீட்டு பெண்களுக்கும் பெரும்பான்மையான பங்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து ஒரு பெண் மாதவம்மாள்னு நினைக்கிறேன், குறிப்பிட்ட ஒரு எடுத்த ஒருத்தவங்க வந்து தோலை ரெடி பண்ணுற வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து இவர் டிஸ்கிரைப் பண்ணதை வச்சு பார்க்கும்போது ஒரு கடினமான வேலை. ஸோ அவங்க அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டு வந்து அவர் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. ஸோ இறுதியாக வந்து இவர் பர்லாந்து ஏன் வந்து ஒரு மிருதங்க வந்து சிற்பி அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். பர்லாந்துக்கிட்ட இருந்த ஒரு ரெண்டு வகையான விஷயங்களை எடுத்துக்கலாம். ஒன்று வந்து அவர் வந்து இந்த சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் தான். அவர் வந்து ராஜமாணிக்கம் மாதிரி வந்து சாதி அமைப்பை அதாவது பார்ப்பனர்களின் அதிகாரத்தை எதிர்த்தவர் கிடையாது. என்கிட்ட திறமை இருக்குது, அதனால் நீ வந்து என்னை அதிகாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகலை. அதே சமயம் அவரோட வேலையின் போது வந்து வேலை சார்ந்து வந்து எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுருக்காரு. என்னோடய வேலை வேணும்னா நீ வந்து எனக்காக காத்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அவருக்காக காத்திருந்துருக்காங்க. பர்லாந்துக்கிட்ட மணியையரும் பழனி ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து அந்த டைமில் இவர்கிட்ட வந்து வெயிட் இவர்கிட்ட ரெண்டு பேரையும் இவரை கேட்டதுக்கான காரணம் வந்து இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இறுதியாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், கரெக்ட். இந்த பிராமணர்கள் வந்து பிராமண கலைஞர்கள் வந்து இவங்கள நடத்துகிறாங்க, கைவினைஞர்களை வந்து எந்தளவுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரைட்டர் வந்து இந்த விஷயங்களை சொல்லிட்டு மணியர் வந்து எந்தளவுக்கு லிபரலாக மாறினார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு பிக்சர் வந்துடுது மணியையரை பற்றி. ஸோ இவர் வந்து என்னதான் இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு முற்போக்கு பார்ப்பான் அப்படின்னு நமக்கு ஒரு மைண்டில் வந்துடுது. அதை வந்து கடைசியில் வந்து சில விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ நம்ம அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஸோ மணியர் அவர்களை வந்து எப்படி என்ன எடுத்துக்கலான்னா, ஸோ அந்த சமூகத்துலேருந்து வர்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வர்றவர் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறது வந்து ஓகே ஏற்றுக்கலாம், ரொம்ப இவரை போட்ட ஒதுக்கி கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தேவையில்லாத ஒருத்தர் கிடையாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மிருதங்கத்தில் வந்து பார்ப்பனர்களோட அவங்க வந்து கைவினைஞர்களை ட்ரீட் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்டிக்கல் படிக்கணும்னு தோணுச்சு. ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். ரவுண்ட் டேபிள் இந்தியாவில் வந்து ராமச்சந்திர குகா வந்து கிரிக்கெட் பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பார். ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பார். ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் வந்து பார்ப்பனர்கள் ஏன் கிரிக்கெட்டை வந்து கிரிக்கெட்டில் வந்து அவங்க ஒரு இதே வச்சுருந்தாங்க, ஒரு டீம் மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டீம் இருக்கும். அதுமாரி பார்ப்பனர்கள் வந்து ஏன் ரொம்ப அதிகமாக கிரிக்கெட்டில் போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ராமச்சந்திர குகா வந்து ஒரு காரணம் சொன்னார். என்னென்னா கிரிக்கெட்டில் தான் வந்து ஒருத்தர் தொடுறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு காரணம் சொன்னார். கபடியோ ஃபுட்பாலோ அதிலெல்லாம் ஒருத்தர் தொட அவசியம் ஏற்படும், கிரிக்கெட்டில் வந்து அது தேவையில்லை அப்படின்னு. எனக்கு இது ஓவரால் பிக்சர் படிக்கும்போது என்ன தான் வந்து இதில் என்னென்னா கைவினைஞர்களை வந்து இப்போ மிருதங்க கலைஞர்கள் வந்து என் புள்ள மாதிரின்லாம் சொல்லுவாங்க, நிறைய இடத்துல என் பையன் மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தொழிலை சார்ந்து தாண்டி வந்து அவங்க பெருசாக எதுவும் வந்து செய்யலை. ஒரு விதிவிலக்குகளாக எடுத்துக்கலாம், பர்லாந்துக்கு வந்து மணியையர் செய்த விஷயங்கள், மெடிக்கல் ஹெல்ப்லாம் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப விதிவிலக்கு, ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து அந்த சாதிய ரீதியான ஒரு படிநிலையில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எனக்கு அந்த ஓவராலாக படிக்கும்போது
இந்த விஷயம் எனக்கு டக்குன்னு பட்டுச்சு. நீ அந்த ஃபுல் கட்டுரை நான் எனக்கு தெரில, ஆர்டிக்கல் நேம் என்னவாக இருந்துச்சுன்னு. அந்த கிரிக்கெட் கட்டுரை வந்து கிரிக்கெட் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கிரிக்கெட்டில் இருக்க காஸ்டிசம், அதுவும் இந்தியன் பிசிசிஐயில் இருக்க காஸ்டிசத்தை பற்றி ராமச்சந்திர குகா ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். ஸோ எனக்கு அது டக்குன்னு இதில் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இதில் சொல்கிறதுக்கு வந்து நிறையா இருக்குது, பட் ஆனால் எனக்கு ஞாபகம்லாம் வச்சுக்க முடியலங்க. பாருங்கள், நிறையா கிரிக்க வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் சொல்லணும்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. என்னன்னா, அவர் வந்து தன்னை வந்து எல்லாரும் சாதியின் பேரில் ஒடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அவர் வந்து கைவினைஞர்கள்ட்டையும் அதே மாதிரியான ஒரு ஏற்ற தள்ள காமிச்சார். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து அதிகாரம் சார்ந்து அப்படின்லாம் பூசி மழுப்புறாங்க. பட் ஆனால் வந்து இந்த படிநிலையில் வந்து பறையர் சமூகம், வெள்ளாளர் இசை வெள்ளாளர் சமூகம், பார்ப்பனர்கள் அப்படின்னு இந்த படிநிலையில் அவங்களுக்கு மிடிலில் இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிவிலேஜ் கிடச்சிது. தொழில் ரீதியாகவும் இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கிடச்சிது. ஸோ இந்த இதுலேயே சொல்லியிருந்தாங்கல்ல, பார்ப்பனைய மயமாதல் அப்படின்னு சொல்லி. இந்த கைவினைஞர்களே எப்படின்னா, உணவுலேருந்து பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாமே ஒரு பார்ப்பனர்களை போல் மாறுதல் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லுவார், போல செய்தல் அப்படின்னு சொல்லுவார். அவங்கள பார்த்து இவங்க அப்படியே பண்ணது அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, பழனியை பார்க்கும்போது அதே போல செய்தல் தான் அவர்கிட்டையும் இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நன்றி, அவ்வளோதான்.